மலேசிய இந்து சங்கத்திற்கு புதிய தலைமைத்துவம். புதிய விடுதலை நோக்கி கடமையாற்ற மலேசிய இந்து சங்க ஆயுட்கால உறுப்பினர் எல் சிவசுப்பிரமணியம் வாழ்த்து பாராட்டு. மலேசிய இந்து சங்கத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கணேசன் தங்கவேலு அணியினர் புதிய விடுதலை நோக்கி கடமையாற்ற வேண்டும் என்று மலேசிய இந்து சங்கத்தின் ஆயுட்கால உறுப்பினர் எல் சிவசுப்பிரமணியம் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த சமய அமைப்பிற்கு புதிய தலைவராக சிவநெறி செல்வர் தங்க கணேசன் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம். ஓர் அமைப்பில் நிகழும் தலைமைத்துவ மாற்றம் புதிய சிந்தனையை உருவாக்கும் என்பதால் புதிய பாணியில் மக்களுக்கு பயனளிக்கும் வகையில் கடமையாற்ற வேண்டும் என்று எல் சிவசுப்பிரமணியம் கூறினார். கடந்த ஜூலை 24 நாள் நடைபெற்ற இந்து சங்கத்தின் 44 தேசிய பேராளர் மாநாட்டில் கணேசன் தலைமையிலான புதிய அணி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள தான் சங்கத்திற்கு புதிய தோற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதிலும் உள்ள மலேசிய இந்து சங்க மாநில பேரவைகள் மற்றும் வட்டார பேரவைகளின் நிர்வாக பொறுப்பாளர்கள் உறுப்பினர்களின் உள்ளத்தில் பிரதிபலிக்கும் உள்ள குமரலும் எழுச்சியும் இதைத்தான் தெரிவிக்கின்றன என்று எல் சிவசுப்பிரமணியம் தெரிவித்தார். இந்து சங்கம் சமய எல்லையை கடந்து சமூக ரீதியாகவும் நலிந்த மக்களுக்கான உதவி, ஏழை மாணாக்கர்களுக்கு கல்வி உதவி நிதி, ஆலய வளர்ச்சி என்ற நிலையில் பழையபடி செயல்பட வேண்டும். இதற்கு முந்தைய தலைமைத்துவம் புண்ணியமில்லாத ஒரு தலைமைத்துவமாக இருந்த நிலையில் தற்போது அனைத்து பிரச்சனைகளையும் புதிய தலைமை கையாளும் என்று சிவசுப்பிரமணியம் சொன்னார். மலேசிய இந்து சங்கம் கடந்த காலங்களில் ஒற்றை தலைமையாக உருவெடுத்திருந்த நிலையில் தற்போதைய தலைமைத்துவ மாற்றம் புதிய விடுதலை ஏற்படுத்தும் என்று நம்பிக்கை தெரிவித்த சிவசுப்பிரமணியம் புதிய தலைவர் கணேசன் மற்றும் அவரது செயலவையினருக்கு நன்றியும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டார். அதே நேரத்தில் மலேசிய இந்து சங்க தேர்தலில் புதிய அணியினர் வெற்றி பெறுவதற்கு பேருதவி வழங்கியதோடு நேரில் வந்து வாழ்த்து தெரிவித்த ஷா அலாம் தொழிலதிபர் டாக்டர் ஏ கணேசன் அவர்களுக்கு எல் சிவசுப்பிரமணியம் நன்றி தெரிவித்துக் கொண்டார்.